அணிகளின் வகைகள். நிறை அணி, ஒரே ஒரு நிறையை மட்டும் உடைய அணி நிறை அணி எனப்படும். நிரல்களின் எண்ணிக்கைக்கு நிபந்தனை இல்லை. நிரல் அணி, ஒரே ஒரு நிரலை மட்டும் உடைய அணி நிரல் அணி எனப்படும். 1/4 என்ற வரிசையுடைய ஏ என்ற அணியை எடுத்துக்கொள்வோம். இதன் உறுப்புகளை நிரலில் மாற்றியமைக்க 4/1 என்ற வரிசையுடைய நிரல் அணி கிடைக்கும். சதுர அணி, நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக உள்ள அணி சதுர அணி எனப்படும். முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள். ஒரு சதுர அணியில் ஏஐஜே என்ற உறுப்பு முதன்மை மூலைவிட்ட உறுப்பாக அமைய ஐயும் ஜேவும் சமமாக இருக்க வேண்டும். மூலைவிட்ட அணி, ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளை தவிர மற்ற உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியம் எனில் அது மூலைவிட்ட அணி எனப்படும். ஏ ஈக்குவல்ஸ் டு 6 - 9 - 7 - 5 - 3 - 1 - 4 - 8 - 2 - 3/3 என்ற அணியை எடுத்துக்கொள்ளலாம். ஏயை வரிசை 3 உடைய மூலைவிட்ட அணியாக மாற்ற -9 - 5 - 7 - 4 - 1 - 8 என்ற உறுப்புகளை பூஜ்ஜியமாக மாற்ற வேண்டும். எனவே நமக்கு வரிசை 3 உடைய ஏ ஈக்குவல்ஸ் டு 6 - 0 - 0 - 0 - 3 - 0 - 0 - 2 என்ற மூலைவிட்ட அணி கிடைக்கும். திசையிலி அணி, ஒரு மூலைவிட்ட அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் அனைத்தும் சமமாகவும் பூஜ்ஜியமற்ற மாறிலியாகவும் இருந்தால் அது திசையிலி அணி ஆகும். அலகு அணி, ஒரு திசையிலி அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் ஒவ்வொன்றும் N1 எனில் அந்த அணி அலகு அணி எனப்படும். அலகு அணியானது I என்ற எழுத்தால் குறிக்கப்படும். பூஜ்ய அணி, அணியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்யம் எனில் அது பூஜ்ய அணி எனப்படும். ஓ என்ற எழுத்தால் குறிக்கப்படும். பூஜ்ய அணி சதுர அணியாக இருக்க தேவையில்லை. நிறை நிரல் மாற்று அணி பற்றி பார்ப்போம். ஒரு அணியின் நிறை நிரலை பரிமாற்றம் செய்ய நிறை நிரல் மாற்று அணி கிடைக்கும். ஏ டிரான்ஸ்போஸ் என்று குறிக்கப்படும். அதாவது நிறைகளை நிரல்களாகவும் நிரல்களை நிறைகளாகவும் மாற்ற வேண்டும். எனவே வரிசையும் மாறும். ஏ டிரான்ஸ்போஸ், தி ஹோல் டிரான்ஸ்போஸ் என்பது ஏ ஆகும். கீழ் மூலைவிட்ட அணி, ஒரு சதுர அணியில் மூலைவிட்ட உறுப்புகளுக்கு மேல் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியம் எனில் அது கீழ் மூலைவிட்ட அணி எனப்படும். மேல் மூலைவிட்ட அணி, ஒரு சதுர அணியில் மூலைவிட்ட உறுப்புகளுக்கு கீழ் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியமெனில் அது மேல் மூலைவிட்ட அணி எனப்படும்.